வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பணவரவுக்கான ஒரு எளிய எளிய பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம், இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், ரொம்பவும் எளிமையானது. ஓகேங்களா? சரி, அது என்னென்னு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கர ஓர, அதாவது 6 to 7 மணிக்குள்ளே குளிச்சுட்டு, ஓகேங்களா, சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் கண்டிப்பாக அணிந்து கொள்ளுங்க. நல்ல கலர் ட்ரெஸ் போட்டு தான் இது பண்ணணும். அத்தி மரத்தின் இலைகள் 10 எடுத்து வர வேண்டும். இலையில் கிழிச்சல் ஓட்டை இருக்கக்கூடாது. சுத்தமான இலைகளை எடுத்து வந்து மஞ்சள், பன்னீர், பால் இவற்றால் சுத்தம் செய்து பூஜை அறையில் வைத்து அதன் மீது 1 ரூபாய் நாணயம் வைத்து அதன் மேல் மஞ்சள் பிள்ளையார் வைக்க வேண்டும். மீதம் உள்ள 9 அத்தி இலையில் சிவப்பு சந்தனத்தை பன்னீரில் குளித்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதாரணி ஸ்வர்ணையை நமக என்ற மந்திரத்தை அத்திமர இலையில் எழுதி தேங்காய் பழம் வைத்து இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி பூஜை செய்து வர பண வரவு நிச்சயம் அதிகமாகும். 9 வாரம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். பிறகு அத்தி மார இலைகள் மஞ்சள் பிள்ளையார் அனைத்தும் ஓடும் நீரில் அல்லது கடலில் சேர்க்கும். சென்னையில் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஓடும் நீர் இங்கே இல்லையே, என்ன பண்ணுறது, இல்லை கடலில் சேர்க்கலாமா? என்ன உங்களுக்கு பக்கத்தில் பீச் பக்கத்தில் அது மாதிரி எங்காச்சும் இருந்தீங்கன்னா அங்கே போடுங்க, ஏரி குளம் ஏதாச்சும் இருந்தால் அங்கேயும் நீங்கள் போடலாம். அதுவும் இல்லை அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கிணத்துல தான் போட்டாகணும். ஸோ இது மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது ரொம்பவும் எளிமையான பரிகாரம், மிகவும் பயனுள்ள பரிகாரம், சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட. இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கான மாறுதல் உங்களுக்கு கண் முன்னே உணரப்படுவீர்கள். பணம் வரவு நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கும். இது போன்ற அடுத்த பதிவில் வந்து நம்ம சில பரிகார முறைகளை நம்ம பார்க்க போகிறோம். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் உங்களுக்கு இன்னும் சில ஜோதிட ரகசியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.